உனக்கு இதெல்லாம் தேவையா ரஞ்சிதா? என் அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு திட்டு வாங்கினோன்னே வர வாங்கிட்டு வந்திருக்கியா? சும்மாவே அவன் மேல எரிஞ்சு விழுறதுக்கு காரணம் தேடுவா. அவ விஷயத்துல நீ தலையிட்டா சும்மாவா இருப்பா? அவளை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் நீ எதுக்கு அவ விஷயத்துல தலையிடுற ரஞ்சிதா? அவ யார் கூட போனா உனக்கு என்னன்னு கண்டுக்காம விட்டுருக்கணும். சுதா, அவங்களோட இருந்தது ரொம்ப ரொம்ப தப்பான ஆள் சுதா. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும் எப்படி என்னால கண்டுக்காம இருக்க முடியும்? என்ன சொல்ற நீ? அக்கா கூட போனது பாலா சார். அவர் ரொம்ப நல்லவர் ரஞ்சிதா. எங்க குடும்பத்துக்காக அவர் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. பாலா சருங்கிற பேரு அடிக்கடி அடிப்படுறத நானும் கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் அந்த ஆள் தான் பாலா சருங்கிறது எனக்கே தெரியாது. ஆக்சுவலா பாலாங்கிறதே அவர் உங்களை ஏமாத்துறதுக்காக அவர் வச்சிட்டு இருக்கிற ஒரு நாடக பேரு. அவரோட நிஜ பேரு தீனன். அவர் வேற யாரும் இல்ல சுதா, என் மாமா, என் அக்கா புருஷன். ரஞ்சிதா, அப்படினா என் மேல ஆசைப்பட்டு என்னை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தா அதே அயோக்கியம்தான். இல்லப்பா, என்னால நம்ப முடியல. பாலா சருக்கும் நீ சொல்ற கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்ல ரஞ்சிதா. நீ வேற யாரையோ பார்த்துட்டு குழம்பி இருக்கன்னு நினைக்கிறேன். இல்ல சுதா, அவரு அந்த ஆள் தான். அத நான் தெளிவா பார்த்தேன். அவருதான் பாலா சார்னா அப்போ அந்த ஆள் தான் தீனன். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. முதல்ல அவரை உன் அக்காவோட பார்த்தப்போ ஏதோ தற்செயலாதான் அவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம்னு நான் நினைச்சேன். ஆனா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் அவர் இவங்களோட எல்லாம் பழகிட்டு இருக்காருன்னு இப்பதான் எனக்கே தெரியுது. எதை வச்சு நீ அப்படி சொல்ற? நல்லவரா இருந்தா அவரோட ஒரிஜினல் பேரை சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்கு பொய்யான பேரை சொல்லிருக்கணும்? அதுவே அங்க தப்பா தெரியலையா? தீனன்னு சொன்னா அவரோட பேரு ஏன் காதலியும் அருணோட காதலியும் விழும். அப்போ அவர்தான் இதெல்லாம் செய்யறாருன்னு நாங்க தெரிஞ்சுப்போம். அப்படி நடந்துட கூடாதுன்னு தான் அவரோட அடையாளத்தையே மறைச்சுக்கிட்டு வேற பேரை சொல்லிருக்காரு. அம்மா, அந்த பாலா சார உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் பாத்திருக்காங்க சுதா? அக்காவையும் அப்பாவையும் தவிர வேற யாருமே பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அருண் அண்ணனும் பார்த்தது இல்ல. ரெண்டு தடவை பாக்கணும்னு போய் மிஸ் ஆயிட்டதான் அண்ணன் சொன்னாரு. சுதா, அப்போ அருண் வரதை தெரிஞ்சுக்கிட்டுதான் அந்த ஆள் அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஏன்னா அருணுக்கு என் மாமாவ நல்லாவே தெரியும். அந்த ஆள் ரெட்ட வேஷம் போடுறது அருணுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவரு மீட் பண்றதையே தவிர்த்துட்டு போயிருக்காரு. நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு தலையே சுத்துதுப்பா. ஒரே குழப்பமா இருக்கு. எதுக்காக அவர் இப்படி டிராமா பண்ணணும்? எதுக்காக அக்காவோட அவர் பழகணும்? இப்ப என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல சுதா. ஆனா ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் அவர் இதெல்லாமே செஞ்சிட்டு இருக்காரு. அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. நான் சொல்றத பத்தி நீயே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியும்.